ஒரு வழியாக கடைக்கோட பேர் பார்த்தீங்கன்னா என்ன வைக்கலான்னு சொல்லிட்டு மனோஜ் ரோஹிணி டிசைட் பண்ணிட்டாங்க. அதை வந்து விஜயாட்ட சொல்கிறாங்க, அம்மா கடைக்கு உன் பேர் தான் வைக்க போகிற அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்லவும் அதை கேட்டால் விஜயா பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எனக்கு முன்னாடியே தெரியும் மனோஜ், நீ என் பேரை தான் வைப்பேன்னு சொல்லிட்டு, நீ யார் என் பையன் ஆச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக விஜயா சொல்லவும் அதை பார்த்த முத்து, ஆமாம்மா நேற்று மட்டும் நான் ரெக்கார்ட் பண்ணாமல் இருந்திருந்தா இந்நேரம் அவங்க பேரையும் வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் முத்து சொல்கிறாரு, சரி சரி அந்த ஓனர் ஊருக்கு கிளம்ப போகிறாரு, மற்ற டீட்டெயில்ஸ்லாம் அவர்கிட்ட பேசிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அதை கேட்ட ரோகிணி உடனே, அதெல்லாம் நாங்கள் பேசிக்கிறோம், நீங்கள் ஒன்றும் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதை கேட்ட மீனாக்கும் அண்ணாமலைக்கும் ரொம்பவே ஷாக் ஆகுது. அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு, என்னம்மா ரோஹிணி இப்படி பேசுகிற, அவன் இல்லாமல் இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு வந்துருச்சா, அவன் தானே இந்த கடையை உங்களுக்கு பார்த்து கொடுத்தான், முத்துவோட முகத்துக்காக தான் அந்த ஓனர் உங்களுக்கு அந்த கடையை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொல்லவும் ரோஹிணிக்கு பார்த்தீங்கன்னா அசிங்கமாக போயிடுது. அதுக்கப்புறம் அண்ணாமலை முத்துவை பார்த்து, போப்பா முத்து நீ போய் பேசி நல்லபடியாக முடிச்சு கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ ரோஹிணி பார்த்தீங்கன்னா முத்துவை முறைச்சிட்டே நிற்கவும் அப்போ மனோஜ் இருந்துட்டு வேற வழியில் வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. இப்போ மனோஜ் ரோஹிணியும் ஒரு காரில் போகிறாங்க, முத்து ஒரு காரில் போகிறாரு. அங்கே போனால் மனோஜ் ரோஹிணி முதல்ல கடைக்குள்ளே போகவும் அவங்கள பார்த்த ஓனர் உடனே, என்ன முத்து வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதை கேட்ட ரோஹிணிக்கு பார்த்தீங்கன்னா செம காண்டாகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்துவும் அங்கே வந்துடுறாரு. அதுக்கப்புறம் அந்த ஓனர் சொல்கிறாரு, நான் சீக்கிரமாக ஊருக்கு போகணும், அதுக்குள்ளே இதை வந்து உங்ககிட்ட முழுசாக ஒப்படைச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஓனர் சொல்கிறாரு, சாதாரணமாக இந்த கடை இந்த நிலைமைக்கு வரல, நான் ஆரம்பத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு இந்த கடையை டெவலப் பண்ணி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கேன், இது வரைக்கும் இந்த கடைக்கும் சரி எனக்கும் சரி எந்த கெட்ட பேரும் வந்ததில்லை, நீங்களும் அதேமாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை கேட்ட முத்து, ஆ நாங்கள் நல்லபடியாக பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே ரோஹிணி பார்த்திங்கன்னா முத்துவை முறைச்சிட்டு, சார் அதெல்லாம் மனோஜ் நல்லபடியாக பார்த்துக்குவார் சார், அவர் நிறைய படிச்சிருக்கிறாரு, நல்ல டேலண்ட் இருக்குது, அவருக்கு பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்லாம் நல்லா வரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மனோஜ் இருந்துட்டு அவர் பங்குக்கு, ஆமாம் சார் நான் பிஸ்னஸ் நல்லபடியாக பார்த்துக்கிறேன், இப்போ இருக்கிறத விட ஒரு படி மேலேயே முன்னு கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் முத்துவை அவமானப்படுத்தின ரோஹிணிக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே செக்கி வைக்கிறாரு ஓனர், நீங்கள் சொல்கிறபடி நடந்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ஓகே தான், ஆனால் நீங்கள் எப்படி வேலை செய்வீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாதுல்ல, எனக்கு முன்ன பின் உங்களுக்கு தெரியவே தெரியாது, நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுவீங்க, உங்கள் டேலண்ட் என்ன எதுவுமே எனக்கு தெரியாது, ஏன் முத்துவை கூட எனக்கு தெரியாது, ஒரு நாள் பழக்கம்தான், ஒரு நாள் சவாரிக்கு வரும்போது அவர் கூட பேசி பழகினேன், அதில் அவரோட கேரக்டர் எனக்கு பிடிச்சி போச்சு, அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் உங்களுக்கு நான் இந்த பிஸ்னஸ் கொடுத்தேன், இருந்தாலும் இந்த பிஸ்னஸை நீங்கள் எப்படி நடத்த போகிறீங்க அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வரணும்ல அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதை கேட்ட ரோஹிணியும் மனோஜ் ஒன்றும் புரியாமல் முழிச்சிட்டு நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் ஓனர் சொல்கிறாரு, நான் இன்னும் 5 நாள் ஊரில் இருப்பேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த 5 நாள் இங்கே வந்து பொறுப்பெடுத்துக்கோங்க, நானும் டெய்லி வரேன், நீங்கள் எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னு சொல்லி அதை பார்த்துட்டு ஃபைனல் டிசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதை கேட்ட ரோஹிணிக்கு மனோஜுக்கு பார்த்தீங்கன்னா சேமா ஷாக் ஆகுது. அப்போ ரோஹிணி கேட்குறாங்க, என்ன சார் நீங்கள் கடையை கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நாங்கள் அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்தோம், இப்போ என்னமோ இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம்மா நானும் கடையை சேல் பண்ணலான்ட்டு இருந்தேன், அந்த நேரம் தான் பார்த்தா முத்துவை பார்த்தேன், அவர் தான் என் அண்ணாவும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்ட்டு இருக்காரு, பேசாமல் அவரே இதை எடுத்து நடத்துட்டு அப்படின்னு அவர் சொல்லவும், சரி யாரும் முன்ன பின்ன தெரியாத கொடுக்குறக்கு அவருக்கே கொடுக்கலான்னு சொல்லி நானும் ஓகே சொன்னேன், நான் கஷ்டப்பட்டு முன்னுக்கு கொண்டு வந்த இந்த பிஸ்னஸ் ஒரு நல்ல ஆட்கையில் போய் சேர்ந்தால் தான் நான் ஊருக்கு போய் என்னால் நிம்மதியாக இருக்க முடியும், அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் 5 டேஸ் வந்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுங்கள், அதை பார்த்துட்டு நான் டிசிஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதுக்கும் பார்த்தீங்கன்னா ரோஹிணி முத்துவை தான் முறைக்கிறாங்க. அப்போ முத்து பார்த்தீங்கன்னா மனோஜ் கிட்ட, ஏண்டா நீ தான் நிறையா படிச்சிருக்க, பெரிய பெரிய ஆளுங்க கட்டியில் பழகியிருக்க, நல்லா பிஸ்னஸ்லாம் பண்ணுவ, அப்புறம் என்ன இதுலேயும் உன்னோட புத்திசாலித்தனத்தை காமிச்ச அப்படின்னா அவரே அந்த கடையை உனக்கு கொடுத்துட்டு போயிடப்போறாரு, ஏன் உன்னோட திறமை மேலே உனக்கே நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ உடனே ரோஹிணி டென்ஷன் ஆகிட்டு, அதெல்லாம் மனோஜ் நல்லாவே பண்ணுவார், அவருக்கு நிறையவே டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓனரை பார்த்து, சார் நாளையிலேருந்து அவர் வந்து மேனேஜ்மெண்ட் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. என்ன தான் முத்துக்கிட்டே ஓனர்கிட்டே வீராப்பாக பேசினாலும் ரோஹிணி பார்த்திங்கன்னா அரமனசோடைய வீட்டுக்கு வராங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த ரோஹிணி பார்த்தீங்கன்னா டென்ஷனாக உட்காந்துருக்காங்க. அப்போ விஜயா என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்கவும் ரோஹிணி பார்த்தீங்கன்னா கடையில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மனோஜை பார்த்து, உங்கள் தம்பி சொன்னார் அப்படிங்கிறக்காக உடனே போய் என்ன ஏதுன்னு விசாரிக்காமல் நம்ம அட்வான்ஸ் கொடுத்ததா தப்பா போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்ட மீனா பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டு, இப்போ எதுக்குங்க அவரை தப்பாக பேசுகிறீங்க, அந்த ஓனர் அப்படி சொன்னதுக்கு அவர் என்ன பண்ணுவார், நான் அப்போவே அவர்கிட்ட சொன்னேன் உங்கள் விஷயத்தில் தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் அவர் தான் இருந்துட்டு கேட்காம, இல்லை மீனா ஒரு நல்ல கடை செயலுக்கு வருது, நம்ம மனோஜும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான் இருக்கான், இதை எடுத்து போகிறேன்னா நல்லா வருவான், அவன் பிஸ்னஸில் நல்லா வந்தால் எனக்கும் சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷமாக சொன்னார், ஆனால் நீங்கள் அவரை புரிஞ்சுக்காமல் எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் முத்துவையும் 2 வாங்கு வாங்குறாங்க. ஏங்க நான் அவ்வளோ தூரம் சொன்னல இவங்க பிஸ்னஸ் விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு, இப்போ நீங்கள் அவங்களுக்கு நல்லது பண்ண போய் உங்களுக்கு என்ன நல்ல பேராக கிடச்சது, எப்படி பேசுகிறாங்க, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. அப்போ அண்ணாமலை இருந்துட்டு, இப்போ என்னப்பா நடந்து போச்சு, அவர் என்ன 5 நாள் நீங்கள் எப்படி பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்னு பார்த்துட்டு கடையை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, அவ்வளோதானே, நீ போய் உன்னோட திறமையை காமி, உன்னோட பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா அவரே அந்த கடையை கொடுக்க போகிறாரு, அதுக்கு எதுக்கு இப்படி சத்தம் போட்டுட்ருக்கேன், எந்திரிச்சு போங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்த மனோஜ் பார்த்திங்கன்னா ரோஹிணி கிட்ட, என்ன ரோஹிணி நாளைக்கு நம்ம ரெடியே போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ ரோஹிணி இருந்துட்டு, இல்லைங்க எனக்கு பார்லரை கொஞ்சம் நாளைக்கு முக்கியமான ஒர்க் இருக்குது, நீங்கள் போயிட்டு வாங்க, நீங்கள் நல்லாவே பிஸ்னஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை மோட்டிவேட் பண்ணுறாங்க.